بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله أفضل الصلاة وأتم التسليم أما بعد الله ودينا لدي أركلي إمبيرن مكة شهود الركلي الله ودي تودر صلى الله عليه وسلم وبركل إن أمت ميدي مكوم கருணை மிக்கவர்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது கருணை என்பதை குர்ஆனிலே சொல்லிவிட்டார். இந்த உம்மத்திற்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை அல்லாஹ்வுடைய தூதர் தாங்க மாட்டார்கள். அஸீஸுன் அலைஹி மா அனிதும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன். நீங்கள் முஃமின்களாக இருப்பதனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மீது பேரன்பு வைத்திருக்கிறார்கள், ஆசை வைத்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று விரும்பியவர்கள். நான் முழு கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டும், என்னுடைய உம்மத்தினர்கள் யாரும் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது என்று ஆசைப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுவரை என்றால் மௌத் என்பது, அதற்கு முன்னால் ஒரு நோய் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, அதற்கு தான் சொல்லுவோம் சக்கராத்துல் மௌத். மௌத்துடைய ஒரு சக்கராத், மௌத்துடைய ஒரு போதை, மௌத்துடைய ஒரு வருத்தம். இந்த வருத்தம் உலகத்தில் என்ன நோய் வந்தவர்களும் அனுபவிக்காத வருத்தம் அந்த சக்கராத்துடைய வருத்தம். யாருமே நிச்சயம் அனுபவிக்கத்தான் போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அனுபவித்தார்கள் சக்கராத்துடைய வருத்தத்தை. அந்த நேரம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய முழு உம்மத்தினுடைய சக்கராத்தை எனக்கு தந்து என்னுடைய உம்மத்துடைய சக்கராத்தை நீ குறைத்து விடியா அல்லாஹ் என்று துஆ செய்தார்கள். அந்த அளவுக்கு இந்த உம்மத்தினர்கள் கடைசி சக்கராத்துடைய வருத்தத்தை கூட உணர்ந்து விடக்கூடாது என்று அன்பு கொண்டவர்கள், பயந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நபி இந்த உம்மத்தின் மீது பல விடயங்களை, இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும், உங்கள் மீது நான் மிகவும் பயப்படக்கூடிய விடயம் என்ன தெரியுமா என்று பல விடயங்களை அவர்கள், எனக்கு வந்துவிடக் கூடாது என்று பயந்த பல விடயங்களை ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. இது போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய உம்மத்தினர்கள் என்னுடைய உம்மத்தினர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இவைகளை விட்டு என்றும் அல்லாஹ்விடத்திலே உம்மத்திற்காக வேண்டி பாதுகாப்பும் தேடி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைய நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்து விடயங்களை அல்லாஹ்விடத்திலே இந்த உம்மத்திற்காக பாதுகாப்பு தேடினார்கள். அந்த நிலை என்னுடைய உம்மத்திற்கு வந்துவிடக் கூடாது, யா அல்லாஹ், அந்த நிலையை விட்டு என்னுடைய உம்மத்தினர்களை பாதுகாத்து விடு. அந்த நிலை வருவதற்கு என்ன காரணம் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடினார்கள். இந்த உம்மத்தினர்கள் எதை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த செயலை விட்டும் தூரமாக வேண்டும். ஐந்து விடயங்கள். இப்னு மாஜாவுடைய ரிவாயத்திலே வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அக்பல அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்மை முன்னோக்கி வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்மை முன்னோக்கி வந்தார்கள். வந்த நேரத்திலே சொன்னார்கள், யா மஅஷரல் முஹாஜிரீன், ஏ முஹாஜிர்களே, ஹம்சுன், ஐந்து விடயங்கள் இருக்கிறது, இதை புத்லீதும் பிஹின்ன வ அஊது பில்லாஹி அன் துதரிகூஹுன்ன, ஐந்து விடயங்கள், நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன், நீங்கள் அந்த ஐந்து விடயங்களை நீங்கள் கண்டுவிடக் கூடாது, அந்த ஐந்து விடயங்களை உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் அடைந்து விடக் கூடாது, அடைவதை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன், அவைகள் ஐந்தும் சோதனைகள், உங்களுக்கு வருவதை பயப்படுகிறேன், அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன், நீங்கள் அந்த ஐந்தையும் அடைந்து விடக் கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு முதலாவதாக சொன்னார்கள், லம் தல்ஹுருல் ஃபாஹிஷா ஃபி கௌமின் கத் ஹத்தா யுலினு பிஹா, எப்போது இந்த சமூகத்திலே பாவங்கள் பெருகி இந்த இடத்திலே ஃபாஹிஷா என்பது விபச்சாரம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெருகி எதுவரை என்று சொன்னால்,
இஅலான் பண்ண ஆரம்பிப்பார்கள், பகிரங்கமாக அறிவிப்பார்கள், பகிரங்கமாக அழைப்பு விடுவார்கள், பகிரங்கமாக அட்வர்டைசிங் பண்ணுவார்கள். அந்த அளவுக்கெல்லாம் விபச்சாரம் பெருகும் நிலை சமூகத்தில் வருமாக இருந்தால் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறதா இல்லையா? இன்று உலகத்தில் பல நாடுகளில், மேற்கத்திய நாடுகளில் இன்று சர்வசாதாரணமாக அவைகள் விளம்பரப்படுத்தப்படுகிறது, விளம்பரப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தார்கள், இந்த உம்மத்தினர்களுக்கு அந்த நிலை வந்துவிடக்கூடாது, இந்த உம்மத்தினர்களுக்கு அந்த நிலை வந்துவிடக்கூடாது. வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அப்படி விபச்சாரம் பெருகி, விபச்சாரம் சம்பந்தப்பட்டவைகள் பெருகி, எந்த சமூகத்திலே இவைகள் இஅலான் பண்ணப்படுமோ, பகிரங்கமாக அறிவிக்கும் அளவுக்கு வந்துவிடுமோ இந்த பாவம், அப்படி நடந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? உலகமே முகம் கொடுக்கும், பயங்கரமான நோய்களை சந்திக்க வேண்டி வரும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இல்லா ஃபஷா ஃபீஹி முத்தாஊன் வல் அவ்ஜா அல்லதி லம் தகும் மலத் ஃபீ அஸ்லாஃபிஹிம் அல்லதீன மலவ். எது நடக்கும் தெரியுமா? பிளேக் நோய் என்ற ஒரு நோய், அதிலேயும் ரெண்டு விதம், உடல் கருக்கும் அல்லது உடல் வெண்மையாகும், ஒரு பகுதி கருக்கும் ஒரு பகுதி வெண்மையாகும், கண்ணுடைய நிறங்கள் மாறும், அது ஆள்கொள்ளி நோய், வந்தவர்கள் தப்புவது மிக குறைவு, அப்படியான நோய் பரவும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமா? அதே போல இதற்கு முன்னால் சென்ற சமூகம் முகம் கொடுக்காத நோய்கள் எல்லாம் வரும். எப்போது இவைகள் பெருகும் போது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பூமி தாங்க மாட்டாது, அல்லாஹ்வுடைய பூமி தாங்க மாட்டாது. இந்த பாவம் பெருகும் போது அல்லாஹ் இப்படியான நிலைமைகளை உண்டாக்குவான், இப்படியான நோய்களை உண்டாக்குவான். இந்த சமூகம் இவைகளை விட்டும் தூரமாகாத வரையில் அந்த நோய்களை அல்லாஹ் இந்த சமூகத்தை விட்டும் தூரமாக்க மாட்டான். எனவே இவைகள் தற்காலத்துக்கு மிக பொருத்தமாக இருக்கும். உலக முஸ்லிம்கள் அனைவரும் புரியட்டும், மக்கள் அனைவரும் புரியட்டும், இந்த சோதனைக்கு, இந்த நோய் பரவலுக்கு காரணம் இது என்பதை புரியட்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வியாபாரிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும், அளவை நிறுவை வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள், உங்களுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். வலம் யங் குசுல் மிக்கியால வல் மீசான் இல்லா உஹிது பிஸ்ஸினீன் வஷிதத்தில் மௌனா. அதே போல ஸல்லல்லாஹு சொன்னார்கள், எந்த கூட்டம், இந்த சமூகம் அளவை நிறுவையில் மோசடி செய்யும், அளவை நிறுவையில் மோசடி, கள்ள தராசு வச்சு நிறுக்கிறார், அளந்து விற்கும் போது குறைத்து விடுகிறார். யாரு செய்வார்களோ சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவர்களை பஞ்சத்தை கொண்டு பிடிப்பான். அதே போல செலவீனங்களுக்கு எல்லாம் கஷ்டத்தை உண்டாக்குவான். விலைவாசிகள் உயர்ந்துவிடும், விலைவாசி உயர்ந்துவிடும், வாங்குறதுக்கு பணம் இருக்காது, போதாது. எல்லோரும் சொல்லுகிறார்கள், முன்னொரு காலம் 1000 ரூபாய் எடுத்துக்கொண்டு போனால் அதிகமான பெரிய ஒரு பொதியிலே எடுத்துட்டு வர முடியும் பொருட்கள். இன்றைக்கு ஒரு சின்ன ஷாப்பிங் பேக்ல எடுத்துட்டு வரையலா சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அளவை நிறுவையில் மோசடி நடப்பதை இந்த பூமி தாங்காது. அல்லாஹ் கோபப்பட்டு விடுவான், இந்த அநியாயத்தை அல்லாஹ் பொறுக்க மாட்டான். எனவே தான் அல்லாஹ் பஞ்சத்தை கொண்டு பிடிப்பான், அல்லாஹ் பஞ்சத்தை கொண்டு பிடிப்பான், செலவீனங்களுக்கு ஒரு கஷ்ட நிலையை உண்டாக்குவான், வாழ்க்கை செலவு மிக நெருக்கடியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போல மோசமான அரசர்களை அல்லாஹ் சாட்டுவான், மோசமான அரசர்களை, மோசமான தலைவர்களை அல்லாஹ் சாட்டுவான். செய்தது அளவை நிறுவையில் மோசடி, ஆனால் இதன் மூலம் ஏற்படக்கூடிய விளைவை பாருங்கள். அல்லாஹ் இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தை வைத்திருக்கிறான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் உம்மத்திற்காக அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்கள், இந்த நிலையை என்னுடைய உம்மத்தினர்கள் அடைந்து விடக்கூடாது. மூன்றாவது விஷயம், வலம் யம்னஉ ஸகாத அம்வாலிஹிம், எந்த சமூகம் தான் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை தடுப்பார்களோ,
ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பார்களோ, ஜகாத்தை நிர்ணயிக்கவில்லை, ஜகாத்தை எண்ணவில்லை, அவர்கள் கொடுக்கவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லா முனிஉல் கத்ர மினஸ் ஸமா, வானத்திலே இருந்து அல்லாஹ் பெய்யும் மழையை தடுத்து விடுவான். இப்படியான ஒரு கட்டத்தையும் நாம் முகம் கொடுக்கிறோமா இல்லையா? வருடாந்த முகம் கொடுக்கிறோம். இப்படியான ஒரு கட்டம், மழை தேவையான நேரம், விளைச்சல் செய்யும் போது மழை தேவை, ஆனால் போதிய அளவு மழை கிடையாது. அறுவடையின் போது மழை பெய்கிறது, தேவையில்லாத மழை, தேவையில்லாத மழை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நிலைமை அல்லாஹ் மாற்றுவதற்கு காரணம், ஜக்காத் கொடுக்க வேண்டிய தனவந்தர்கள் ஜக்காத்தை கொடுக்கவில்லையா? மூன்றாவதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் வானத்தில் இருந்து பெய்யும் மழையை கூட தடுத்து விடுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பூமியிலே மனிதர்கள் ஜின்கள் தவிர உள்ள ஏனைய படைப்புகள் இல்லை என்றால் இந்த பூமிக்கு மழையே இறங்க மாட்டார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிருகங்கள் கால்நடைகள் மட்டும் இல்லை என்றால் வானத்தில் இருந்து மழை கூட பெய்ய மாட்டார். அதனுடைய புண்ணியத்திலே நாம் இன்று மழையை அடைந்திருக்கிறோம். மழை பெய்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே தான் அல்லாஹ் உங்களுக்கு சொத்தை தந்திருக்கிறானா, வருடாந்தம் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை சரியா கொடுத்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இவர்களுக்காகவும் பாதுகாப்பு தேடினார்கள். இந்த நிலையை என்னுடைய உம்மத்தினர்கள் அடைந்து விடக்கூடாது. மூன்றாவது விடயம் அது. நான்காவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிக முக்கியமான விஷயம், இதுக்கு சொத்து செல்வம் தேவண்டு அவசியம் இல்லை, உடல் ஆரோக்கியம் தேவண்டு அவசியம் இல்லை, அறிவு ஆற்றல் தேவண்டு அவசியம் இல்லை, பொருளாதாரம் தேவை, ஆட்சி அதிகாரம் தேவை, எதுவும் தேவையே கிடையாது. நாலாவது விஷயம் சொன்னார்கள், அல்லாஹ் ரசூலோடு செய்த உடன்படிக்கை யார் முறிப்பார்களோ, உடன்படிக்கை ஞாபகம் இருக்குதா? நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்திலே உடன்படிக்கை செய்து விட்டு வந்திருக்கிறோம். அல்லாஹ் ஆதமுடைய மக்களை படைத்து, அதாவது ரூஹுகளை படைத்து விட்டு ரூஹுகளிடம் கேட்டார், அலஸ்து ரப்பிக்கும், நான் அல்லவா உங்களுடைய ரப்பி, நான் அல்லவா உங்களுடைய ரப்பி. அல்லாஹ் கேட்டான், இந்த நேரம் காலு பலா யா அல்லாஹ், வேற யாரும் இல்ல, நீதான் எங்கட ரப்பு யா அல்லாஹ், நீதான் எங்கட ரப்பு யா அல்லாஹ். எல்லோரும் ஒரே குரல்ல சொல்லிட்டோம், ஆனால் அது உடன்படிக்கை. யா அல்லாஹ், நான் உன்னுடைய கட்டளையை எடுப்பேன், நீ தடுத்ததை தவிர்த்து கொள்ளுவேன், நீ விரும்புற வாழ்க்கை வாழுவேன், யா அல்லாஹ் நீ விரும்புற வாழ்க்கை வாழுவேன், என் வாழ்க்கையில தவறு நடந்த நான் தௌபா செய்வையா அல்லாஹ், மன்னிப்பு தேடி அந்த பக்கத்தை விட்டு திரும்பி ஓண்ட பக்கம் வந்துருவையா அல்லாஹ். அல்லாஹ்வோடு செய்த உடன்படிக்கை, அல்லாஹ்வோடு செய்த உடன்படிக்கை யார் முறிப்பார்களோ, இன்று இருக்கிறது அல்லாஹ்வோடு செய்த உடன்படிக்கை. எத்தனை தொழுகைகள் பால், எங்கே ஹலால் ஹராம், எங்கே நல்லினமான வார்த்தைகள், எங்கே நற்குணங்கள், எங்கே பண்பாடு, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கை எங்கே? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ்வோடு செய்த உடன்படிக்கை யார் முறிப்பார்களோ, முறித்து விட கூடாது. ஜும்ஆவுடைய காலம், ஜும்ஆவுடைய நாளிலே அதிகமானவர்கள் கற்பனை என்ன தெரியுமா, 50 பேருக்குத்தானே அனுமதி, 50 பேர் நிறைஞ்சிருக்குமா இருக்கும் என்று பெரிய மனசுள்ளவர்கள் அடுத்தவர்களுக்கு இடம் கொடுத்துட்டு தான் ஒதுக்கி விடுவார்கள். துன்யாவுடைய விஷயத்தில் போட்டி போடுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறானே, வஃபீ தாலிக ஃபலியத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், சொர்க்கத்துடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய பொறுத்து தடையிற விஷயத்தில், அல்லாஹ்வுடைய நெருக்க தடையிற விஷயத்தில், அல்லாஹ் நண்படுகிற விஷயத்தில் போட்டி போடுபவர்கள் போட்டி போடட்டும். எங்கே போட்டி? ஏன் ஜும்மாவுக்கு போட்டி போடக்கூடாது? 50 பேரும் நான் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று ஏன் விரும்பக்கூடாது என்று இந்த சமூகம் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை பிற்போடுமோ, அல்லாஹ்வும் அவருடைய உதவியை பிற்போட்டு விடுவான். உங்களுக்கு ரிஸ்கு தாமதிக்கிறதா? நீங்கள் அல்லாஹ்வுடைய வணக்கத்தை, அல்லாஹ்வுடைய இபாதத்தை பிற்போட்டு விட்டீர்கள் என்ற அர்த்தம், பிற்போட்டு விட்டீர்கள் என்ற அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கையில் சுஜூத் இல்லையா? ஒரு காலமும் ஒரு நாளைக்கு நீங்கள் லட்ச ரூபாய் உழைத்தாலும் அதிலே ஒரு ரூபாயுடைய பரக்கத் கூட இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வோடு செய்த உடன்படிக்கையை முறிப்பார்களோ, வஅஹ்த ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதரோடு செய்த உடன்படிக்கை,
நாமெல்லாம் உடன்படிக்கை செய்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக ஹஜ்ஜத்துல் வதாவிலே முழு சமூகத்தையும் ஒன்று சேர்த்த நேரத்திலே சொன்னார்கள், ஃபல் யுபல்லிகு ஷாஹிது மின்குமுல் ஹாயிப், உங்களில் வராதவர்கள் வந்தவர்கள் வராதவர்களுக்கு எத்தி வைத்து விடுங்கள். எத்தி வைக்கப்பட்டதா இல்லையா? இதுதான் உடன்படிக்கை. எத்தி வைக்கப்பட்டதா இல்லையா? எத்தி வைக்கப்பட்டு விட்டது. ஏன் நிறைவேற்றவில்லை? எங்கே அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம்? எங்கே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை? எங்கே அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன குடும்ப வாழ்க்கை எங்கே? வியாபாரம் எங்கே? சமூக வாழ்க்கை எங்கே? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்த பொறுமை எங்கே? அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்த நிதானம் எங்கே? அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்த பண்பு எங்கே? அல்லாஹ்வுடைய தூதரோடு செய்த உடன்படிக்கை முறித்து விட்டோம், முறித்து விட்டோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த இரண்டையும் இந்த உம்மத்தினர்கள் செய்வார்களாக இருந்தால் இதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த உம்மத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லா ஸல்லத்தல்லாஹு அலைஹிம் அதுவம் மின் கைரிஹிம், இவர்கள் அல்லாத வேறு எதிரிகளை நாம் உருவாக்குவோம். ரோட்டுக்கு இறங்கினாலே எதிரி, மீடியாவை திறந்தாலே எதிரி, எங்க போனாலும் எதிரி. காரணம் என்ன சகோதரர்களே? காரணம் என்ன? அல்லாஹ் ரசூலுடைய உடன்படிக்கை முறித்ததுதான் காரணம். ஒவ்வொரு ஈமான் உள்ள உள்ளமும் புரியட்டும், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்னவர்கள் ஒவ்வொருவரும் புரியட்டும், எங்கும் தீர்வு தேட வேண்டாம். இந்த பிரச்சனைகளுக்கு காரணம், இந்த தீவிரவாதத்துக்கு காரணம், இப்படியான நிலைமைகளுக்கு காரணம், அடாவடி தனத்துக்கு காரணம், எதிர்ப்புகளுக்கு காரணம், பகைமைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரசூலுடைய உடன்படிக்கை முறித்ததுதான் காரணம். ஒரு தனி நபர் அல்லாஹ் ரசூலுடைய உடன்படிக்கை சரியாக நிறைவேற்றுகிறார் என்று வையுங்கள், அவருக்கு எத்தனை சூழ்ச்சி வந்தாலும் அங்கே அல்லாஹ் இருப்பார். யாரும் சூழ்ச்சி செய்ய முடியாது, யாரும் அவரை அழிக்க முடியாது. நினைப்பவரை அல்லாஹ் அழித்து விடுவார், நினைப்பவரை அல்லாஹ் அழித்து விடுவார். அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தது போல, சஹாபாக்களை பாதுகாத்தது போல அல்லாஹ் இறக்கவில்லையா பதருக்கு? பதருடைய இத்தகலத்துக்கு அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கவில்லையா? ஏனென்று எமக்கு அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் இருக்கிறது. உடன்படிக்கை முறித்ததுதான் காரணம். அல்லாஹ் என்ன செய்வான்? எதிரிகளுடைய உள்ளத்திலே ஒரு பலத்தை போட்டி அவர்கள் மூலம் எம்மை அல்லாஹ் தாக்க வைப்பான், நெசுக்க வைப்பான். அல்லாஹ் எப்போது உடன்படிக்கை இந்த இரண்டு முறிக்கப்படுமோ அப்போது. எனவேதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அது மட்டுமல்ல, இல்லா ஸல்லத்தல்லாஹு அலைஹிம் அதுவும் மின் கைரிஹிம் ஃபஅகது பஅலமா ஃபீ ஐதீஹிம், அது மட்டுமல்ல அவர்களுடைய எதிர்ப்புகளை காட்டுவார்கள், பகைவர்களாக நினைப்பார்கள். அது மட்டுமல்ல, வாஹது மா பஅலமா ஃபீ ஐதீஹிம், அவருடைய கையில இருப்பவைகளையும் அவர்கள் பிடுங்குவார்கள். ஆட்சிகள் பிடுங்கப்படும், பொறுப்புகள் பிடுங்கப்படும், சொத்துகள் பிடுங்கப்படும். இவைகளை பார்த்து நாம் எல்லாம் வேதனைப்படுகிறோம். உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? இவைகள் வேதனைப்படக்கூடிய அர்த்தம் அல்ல, இதுதான் உண்மை. அல்லாஹ் ரசூலுடைய அந்த வாக்குறுதிகள், இது உண்மையானது. அல்லாஹ் ரசூலோடு செய்த உடன்படிக்கை முறிக்கப்படுமாக இருந்தால் எம்முடைய கரத்தில் இருக்கும் அனைத்தையும் இழக்க வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்தி இந்த நிலையை அடைந்து விடக்கூடாது, என்னுடைய உம்மத்தி இந்த நிலையை அடைந்து விடக்கூடாது. இந்த நான்காவது விஷயம், அல்லாஹ் ரசூலுடைய உடன்படிக்கை முறிக்கும் நிலைமை என்னுடைய உம்மத்திற்கு வந்துவிடக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்கள். இன்று எங்கே நாம் தப்பிவிட்டோமா? அந்த பாதுகாப்புக்குள்ளே நாம் எல்லாம் வந்து விட்டோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பக்கம் திரும்ப வேண்டும். ஐந்தாவது கடைசியாக விஷயம் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொண்டு இமாம்மார்கள், இந்த சமூகத்தின் சீர்திருத்தவாதிகள், அவர்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொண்டு சட்டம் வகுக்கவில்லை. தன்னுடைய சுய விருப்பப்படி, அவருடைய இஷ்டப்படி அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் சட்டங்களை வகுப்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய இன்னைக்கு எடுத்தெடுத்ததெல்லாம் மார்க்கம் ஒவ்வொருத்தர் கையில கிடைக்கிறதை கொண்டு போய் பிரசங்கம் பண்ணிட்டு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று சமூகத்தில் இப்படியான நிலை வருமாக இருந்தால், இப்படியான நிலை இன்று மீடியாக்கள் மிக லேசாக போயிட்டு, திறந்தாலே பார்க்க முடியும். ஒரு இயக்கவாதி இன்னொரு இயக்கத்தை இயசுகிறார், அம்மனத்தாலே இயசுகிறார்,
கேவலமாக இருக்கிறது, கேவலமாக இருக்கிறது. எங்க இன்று இந்த இமாம்மார்கள்? ஏன் அல்லாஹ்வை பயப்படக்கூடாது? அல்லாஹ்வுடைய குர்ஆனை விட வேறு என்ன இருக்கிறது சட்டம் வகுப்பதற்கு? அந்த குர்ஆனுடைய நிழல், ஹதீஸ், ஹதீஸுடைய நிழல், சஹாபாக்கள் சொன்ன விடயங்கள் எங்கே போனது என்று? அவரவருடைய இஷ்டப்படி காலத்துக்கு ஏத்த ஹலால் ஹராத்தை மாற்றிக்கொண்டு முடியும் முடியாது என்று சொல்லிக்கொண்டு இதுதான் மார்க்கம் என்று ஒன்றை பிடித்துக் கொண்டு போகிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய சோதனை என்ன வரும் தெரியுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லா ஜஅலல்லாஹு பஅஸஹும் பைனஹும், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் குழப்பத்தை உண்டாக்கி விடுவான். நடக்கிறதா இல்லையா? எமக்கு மத்தியிலே பிரச்சனைகள் வரும், எமக்கு மத்தியிலே பிரச்சனைகள், அடிதடிகள், ஒருத்தரை ஒருத்தர் வெட்டிக் கொள்ளுகிறார், ஒருத்தரை ஒருத்தர் வெட்டிக் கொள்ளுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த விடயம், இந்த நிலை வருவதையும் இந்த நிலையை என்னுடைய உம்மத்தினர்கள் அடைவதையும் விட்டு நான் அல்லாஹ்வுடன் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஐந்து விடயங்கள் ஞாபகம் இருக்கட்டும். அல்லாஹ்வோடு செய்த வாக்குறுதி, ரசூலோடு செய்த வாக்குறுதியை முறித்து விடாதீர்கள். அதே போல விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள். அதே போல ஜக்காத்துடைய சொத்துக்களை சரியாக நிறைவேற்றி விடுங்கள். அடுத்ததாக இமாம்மார்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொண்டு சட்டம் வகுக்கட்டும், அளவை நிறுவையில் மோசடி செய்து விடாதீர்கள். இந்த ஐந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய உம்மத்து அடைந்துவிடக் கூடாது என்று பயந்ததை பாதுகாப்பு தேடினது. வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் இந்த ஐந்தை விட்டும் பாதுகாப்பானாக, இந்த சமூகத்தை இந்த ஐந்து பாவங்களை விட்டும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ், நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்திரு யா அல்லாஹ். உன்னுடைய அன்பு வேண்டும், உன்னுடைய அருள் வேண்டும் யா அல்லாஹ். உன்னுடைய பொருத்தம் இல்லாத எவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்தோமோ, அது சொல்லால், செயலால், பார்வையால், சிந்தனையால் எதுவாக இருந்தாலும் ரப்பே ரஹ்மானே, மன்னித்து எம்மை பரிசுத்தப்படுத்துவாயாக. எம்முடைய உள்ளங்களை சீராக்குவாயாக. எம்முடைய உள்ளங்களை ஸ்திரப்படுத்துவாயாக. ஈமானை கொண்டு உறுதிப்படுத்துவாயாக, வலுப்படுத்துவாயாக. ரப்பே ரஹ்மானே, அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. பூரா உலக முஸ்லிம்களையும் பொருந்திக் கொள்வாயாக, மன்னிப்பாயாக. யாரெல்லாம் கபர்களில் வாழுகிறார்களோ அனைத்து முஸ்லிமான கபராளிகளை மன்னித்து அவருடைய கபர்களை சொர்க்க பூஞ்சோலை ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எம்முடைய பெற்றோரை மன்னிப்பாயாக. எம்முடைய பிள்ளைகளை பொருந்திக் கொள்வாயாக. சாலிஹான கண்குளிர்ச்சி மிக்க பிள்ளைகளாக உருவாக்கி தந்துடுவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே பரவி இருக்கக்கூடிய இந்த பயங்கரமான நோயை விட்டும் நீ பாதுகாத்திரிய அல்லாஹ். முழு உலகத்தையும் பாதுகாத்திரிய அல்லாஹ். முஸ்லிம்களை பாதுகாத்திரிய அல்லாஹ். இதை வைத்து யார் யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ யா அல்லாஹ், அனைத்தையும் நன்கு அறிந்த ரப்பு நீ அல்லாஹ். அவைகளுக்கு இன்னும் தவணை கொடுக்காமல் நீ அவசரமாக அதற்குரிய தீர்வை கொடுப்பாயாக. அவர்களை நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ செய்துவிடு அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எமக்கு நல்ல முடிவை தருவாயாக. கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என கலிமாவுடைய முடிவுகளை ஆக்கி நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் மனைவரை ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.